தளபதி விஜய் அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தேர்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அடுத்து நம்ம எல்லாரும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர். இந்த படத்தோட ட்ரைலரோட மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா சந்த அப்டேட்டு நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அது தளபதி படமாக இருந்தாலும் சரி, தளபடமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்தோட அப்டேட்டும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி நான் நிறைய கொடுத்துட்டே வரனாலும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து என்ட்ராயிடலாம். தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷனில் இவன் சங்கர் ராஜா அவங்களோட மியூசிக்கில் நம்ம ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி அவர்களோட 68வது படம். இந்த படத்து மேலே மிக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மந்தியில் வந்து இருக்குது. நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் இந்த மூணுமே கேட்டு பார்த்துட்டோம். அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. நிஜமாலே சொல்லணும்னா வந்து வைப் பண்ணுற மாதிரி இந்த பாட்டுகள்ன்றது வந்து இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இவரு எக்ஸ்பெக்டேஷனில் இவனோட பிஜிஎம் மேலே தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவனோட பிஜிஎம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரைலர் கட்டில் தான் தெரியும். ஸோ அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மொதல் மூணு பாட்டுமே பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணல. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பேர், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த படமும் அந்த படத்தோட பாட்டுகளும் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இவன் பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிருக்காருன்னு தான் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ முக்கியமாக எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலர் கட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் இருக்கும். காரணம் தளபதியோட சம்பளமே 250 கோடின்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட்டு விஎஃப்எக்ஸ் டிஏஜிங்லாம் வந்து பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 350 கோடிக்கு மேலே போகணும்னா, ஸோ அதுக்கப்புறம் அந்த போட்ட காசு எடுக்கணும், நல்ல கலெக்ஷன் கொடுக்கணும், அது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூசருக்கும் லாபம் கொடுக்கணும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் லாபம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அண்ட் அதே சமயத்தில் தெலுங்கில் வேறு மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் வந்து வேறு பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணோன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட ட்ரைலர் கட். ஸோ ஒரு படம் பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனை எப்போ உருவாக்கும் அதர் ஸ்டேட்லனா இந்த படத்தோட ட்ரைலர் கட்டு தான். ஸோ ட்ரைலர் கட்டை பார்த்துட்டு இது பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜில் இருக்க மக்களும் நம்புவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைலர் கட் வந்து பேன் இந்தியன் ட்ரைலர் கட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை விட ஒரு ஒரு 500 கோடிக்கிட்ட பண்ணால் தான் இந்த ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக லாபம்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு ட்ரைலர் கட் நல்லாயிருக்கணும். ஸோ அந்த ட்ரைலர் கட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து எடிட் பண்ண ஆரம்பித்து திட்டத்திட்ட வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைலர் கட்டோட சென்சார் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ சென்சார் போர்டுக்கு இந்த ட்ரைலர் கட்டை அனுப்பி சென்சார் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைலர் கட் நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த படத்தோட ட்ரைலர் கட் August 15 அன்றைக்கி வரோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தோட டைட்டிலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்தில் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் வந்து ஃபைட்டர் ஜெட் பைலட் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தார் அந்த மொத ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் வந்து September 5 அப்படின்றத கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ September 5 வரும்போது ஸோ அதுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைலர் கட் விட்டால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தோட ஹைப்பு கரெக்டாக இருக்கும்ன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பர்பஸுக்கு அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா August 15 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான ஒரு ட்ரைலர் கட்டை வந்து எதிர்பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கறதுக்கு, இந்த படத்தை பார்க்க எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட ஹோப் என்ன இந்த படத்து மேலேன்றது மறக்காம பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சொல்லலாம். பை கைஸ்.